மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான சாதி ஸ்ரீஃபனன் அவர்கள் பேசும்போது தொடக்கத்துலையும் முடிவிலையும் தான் சொன்னாங்க நாம் வருகையின் கடைசி மணித்துணிகளில் இருக்கிறோம் சரியா அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக பிபிசி டெலிவிஷன் அதில் வந்த ஒரு ப்ரோக்ராமை காட் சேனல் அது டே ஸ்டார்ன்னு ஒரு சேனல் இருக்குது இதிலெல்லாம் அவர்கள் அதை ஒளிபரப்பு செய்திருக்காங்க என்னன்னு சொன்னால் இஸ்ரவேல் நாட்டினுடைய தெற்கு பகுதியில் உள்ள மலைகளில் வித்தியாசமான நிறங்களில் அநேக கழுகுகள் வந்து உட்கார்ந்துருக்குது எவ்வளவு கழுகுன்னா லட்சக்கணக்கான கழுகுகள் இஸ்ரவேல் நாட்டினுடைய தென் பகுதியில் உள்ள மலைகளில் லட்சக்கணக்கான கழுகுகள் வந்து உட்கார்ந்துருக்காங்களாம் அதை ஆவிக்குரிய டிவி சேனலில் பிபிசி நியூஸில் அது என்ன சொல்கிறான்னு சொன்னால் எஸிகேல் முப்பத்தி ஏழு பத்தொன்பது ப முப்பத்தி ஒன்பது பதினேழில் பறவைகள் வந்து அந்த இரத்தத்தை குடிப்பதற்கு காத்திருக்கும்னு எழுதியிருக்குது அது இயேசுவின் வருகையினுடைய அடையாளம் இன்றைக்கு இசை வேலை நிறைவேறி கொண்டிருக்குங்கிறத ஒரு ஆவிக்குரிய டிவி சேனலில் பிபிசி நியூஸ் உலக அளவில் சொல்கிறானே அவன் காட்டின ஒரு செய்தி அப்படின்னா நீங்களே நானும் மிக கிட்ட இருக்கிறோம் இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் தானியல் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தின் கடைசி பகுதி பார்த்திங்கன்னா கடைசி நாட்களில் அடையாளம் அறிவு பெருகி போகும் இந்த அருமை பெருகு போகிறதுக்கு சமீபத்தில் ஒரு ச ஒரு மூன்று வாரங்கள் அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிப்பு நாம் தெரியும் ஒரு குழந்தை என்றால் ஒரு அப்பா அம்மா வேணும் ஒரு தாய்க்கு சில குறைகள் இருந்தால் என்ன செய்யலாம் வாடகை தாய் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் இல்லை தகப்புனுக்கு ஏதாவது குறைந்தால் மருந்துகள் இத்தனையோ விதங்கள் முயற்சிகள் இருக்குது எப்படி இருந்தாலும் என்ன வேணும் ஒரு தாய் ஒரு தகப்பன் ரெண்டு பேருடைய பங்கும் இல்லாமல் ஒரு குழந்தை உருவாக முடியாது இல்லையா ஆனால் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு கண்டுபிடிப்பு தகப்பனுடைய உயிரணு இல்லாமலே ஒரு தாயினுடைய சினை முட்டையிலிருந்து என்ன செய்ய முடியும்னா ஒரு குழந்தையை கொண்டு வர முடியும் கண்டுபிடிச்சிருக்கிறான் அறிவு பெருகி போகிற நாட்களில் நீங்கள் நான் இருக்கிறோம் வருகைக்கு மிக மிக சமீபத்தில் இருக்கிறோம் அதனால் இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் இன்னும் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு எனக்கும் தேவை சரி நான் ரெண்டு செய்திக்குள் கடந்து போகிறேன் நான் காலையில் உங்கள்கிட்ட பேசும்போது ரெண்டு வார்த்தைகளை சொன்னேன் காத்து கொண்டால் பானா காத்து கொள்ளாவிட்டால் பானே இந்த பானா என்ற வார்த்தையை நான் காலையில் உங்களுக்கு விளக்கி காட்டினேன் மாலையில் அந்த பானை என்ற வார்த்தை அதாவது பானை என்பதற்கு அர்த்தம் என்ன சொன்னால் முகத்தை திருப்பிக் கொள்ளுதல் பானா என்றால் கண்ணோக்கமாக இருப்பது பானை என்றால் முகத்தை திருப்பிக் கொள்ளுதல் அந்த பானை என்பதற்கு எப்படி வார்த்தையின் சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னால் இட் இஸ் அ சைன் ஆஃப் ரிஜெக்ஷன் முகத்தை திருப்பிக் கொள்ளுதல் என்ன அர்த்தம் தள்ளிவிட்டேன் நான் வெறுத்து விட்டேன் என்று சொல்வதன் அடையாளம்தான் முகத்தை திருப்புவது என்று அர்த்தம் கத்தர் முகத்தை திருப்பினால் கத்தை அந்த பானை என்ற வார்த்தையை கத்த பயன்படுத்தினால் ஐந்து விளைவுகள் கண்டிப்பாக நடக்கும் அதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் அடுத்த பகுதிக்கு கடந்து போகிறேன் கத்தர் முகத்தை திருப்பினால் நடக்கின்ற முதலாவது அனுபவம் இறைமியா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க இறைமியா நாற்பத்தி நான்கு பதினொன்று ஆகையால் இஸ்ரேவலின் தேவனாகிய சேனைகளின் கருத்து சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உங்களுக்கு தீங்குண்டாகவும் நான் உங்களுக்கு தீங்கு உண்டாகவும் சங்கிரிக்கத்தக்கதாகவும் என் முகத்தை உங்களுக்கு விரோதமாக திருப்பி தேவன் முகத்தை திருப்பினால் நடக்கின்ற முதலாவது அனுபவம் என்ன தெரியுங்களா ஈவில் வில் ஹாப்பன் இன் அவர் லைஃப் நம்ம வாழ்க்கையில் என்ன வரும் தீமைகள் கண்டிப்பாக வரும் தீமைகள் வருதுன்னா நம்ம ஒன்றும் அவர் சொல்லித்தார் இவர் செய்தார் இவர் சொல்லிட்டார் அவர் பண்ணிட்டார் இதாம் நினைக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் தீமைகள் வருதுன்னா அதுக்கு வேதம் சொல்லுகிற கத்தம் என்ன கத்தர் முகத்தை திருப்பிட்டார் காட் ஸ்டோண்ட் இஸ் ஃபேஸ் தேவன் தமது முகத்தை திருப்பினால் இங்கே என்ன வரும் தீமைகள் கண்டிப்பாக வந்து நேரம் இதை எங்கே ஓடினாலும் சரியாகாது தேவ சமூகத்தில் தன்னை மாற்றிக்கொண்டால் மாத்திரம்தான் வேத வசனத்தை காத்து கொள்ள வேண்டும் வேத வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்து வந்தால் மாத்திரம் தான் என்னாகும் தீமைகள் நம்ம விட்டு விலகி போகுமே தவிர உலகத்து மனுஷன் சொல்வது போல இல்லை ஆவிக்குரிய உலகத்தில் சில ஆவிக்குரியவர்கள அழைக்கப்படுறவங்க சொல்கிற மாதிரி இதை செய்துட்டா அது செய்துட்டா எதை செய்தாலும் பரிகாரம் வராது நாம் வசனத்தை கை கொண்டால் மாத்தமே கத்தர் என்ன செய்வார் முகத்தை மறுபடியும் திருப்ப முடியலை என்றால் தேவன் முகத்தை திருப்ப மாட்டார் திருப்பி விட்டால் என்ன ஆகும்னு சொன்னால் தீமைகள் நமது வாழ்க்கையில் தொடரும் வரும் ரெண்டாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன் எஸ்ஐ கேள் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எஸ்ஐ கேள் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன் திருப்புவேன் அவர்கள் ஒரு நீங்கி தப்பினாலும் என்னாகும் ஒரு தீமையில் இருந்து ஒரு அக்னியில் பட்சிக்கிற ஒரு அனுபவத்திலிருந்து தப்பினாலும் அவர்களை பட்சிக்கும் என்னாகும் கண்டிப்பா நடக்கும் தீமைகள் என்ன செய்யும் தொடர்ந்து வரும் தேவன் முகத்தை திருப்பினால் முதல் அனுபவம் என்ன தீமைகள் வரும் ரெண்டாவது என்ன ஆகும் ஒரு தீமையிலிருந்து போயிட்டா என்னாகும் தெரியுங்களா அடுத்த தீமை வந்து நிற்கும் ஒரு அக்னியிலிருந்து தப்பித்தால் அடுத்த அக்னிக்கு கண்டிப்பாக போக வேண்டியிருக்கும் அசிம அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும் போது திருப்பும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அவர்கள் துரோகம் பண்ணினபடியால் அவர்கள் துரோகம் பண்ணினபடியால் நான் தேசத்தை போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் என்ன தே தேவன் வாண்டர் அவர்கள் அலைந்து திரிவார்கள் ஒரு அக்னியிலிருந்து அடுத்த அக்னி அதுல சரியான மறுபடியும் இப்படி என்ன பண்ணுவாங்க அலைந்து கொண்டே இருப்பார்கள் தேவன் முகத்தை திருப்பினால் மூன்றாவது தேவன் முகத்தை திருப்புவார் என்றால் அதன் அடையாளம் என்ன லேவியராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் லேவியராகமும் இருபத்தி ஆறு பதினேழு நான் உங்களுக்கு விரோதமாக நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன் திருப்புவேன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள் மூணாவது தோல்விகள் வரும் கத்த நம்ம தமது முகத்தை நம்மை விட்டு திருப்புவாரானால் என்ன உண்டாகும் வி ஹாவ் டு ஃபேஸ் அண்ட் வி ஹாவ் டு அண்டர் கோ டிஃபீட் தோல்விகள் நாம் எப்போதுமே நம்புகிறோம் கிறிஸ்தவன் என்றாலே வெற்றி பெற்றவன் என்றுதான் அர்த்தம் உலகம் என்ன செய்ய தெரியுங்களா ஒரு தோல்வியிலிருந்து ஒரு வெற்றிக்கு போராடும் ஆங்கிலத்து சொன்னால் த வேர்ல்ட் வில் ஃபைட் ஃபார் விக்ட்ரி ஆனால் விசுவாச உலகம் என்பது ஃபைட்டிங் ஃப்ரம் விக்ட்ரி நாம் வெற்றிக்காக போராடுகிற கூட்டம் அல்ல இன்னும் ஒரு வெற்றிக்கு போராடுகிற கூட்டம் ஏன்னா ஏற்கனவே உங்களை இனிய தேவன் வெற்றி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார் ரெண்டு குறைந்த ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வருசத்தில் வாசிக்கிறோமே எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி என்பது சரியான மொழியாக்கம் அல்ல என்ன சரியான தெரியுங்களா எங்களை வெற்றி பவனியில் பங்கு பெற அதான் சரியான அவசனம் ஃபாதர் பாடுற தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வின்னு சொல்கிறாரு கிறிஸ்தவன் என்றாலே சபை என்றாலே என்ன பற்றி யார் ஆல்ரெடி இந்த ட்ரயென்டல் மார்ச் வெற்றி பெற்றவர்களுடைய பரிவாரத்தில் வெற்றி பெற்றவர்களுடைய அந்த கூட்டத்தில் தான் நீங்கள் நான் இருக்கிறோம் நாம் இன்றைக்கு தோல்வியை தவிர்ப்பதற்காக யுத்தம் பண்ணுற கூட்டம் அல்ல சபை என்பது சபை என்பது ஒரு வெற்றியிலிருந்து இன்னொரு வெற்றிக்கு போராடுகிற வெற்றி உண்டு போராட்டம் உண்டு நமக்கு ஆனால் என்ன உண்டு நாம் தோற்று தோல்வியை தவிர்ப்பதற்கு யுத்தம் பண்ணுற கூட்டம் அல்ல இன்னும் ஒரு வெற்றியை பதிவு செய்கின்ற கூட்டம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் அவசரத்தில் பார்த்திங்கன்னா இவை எல்லாவற்றிலையும் நம்மை முற்றிலும் அந்த முற்றிலும் ஜெயங்குளர் என்பருக்கு புதிய தமிழாக்கன்னு சொல்லுங்களா வெற்றியின் மேல் வெற்றி பெறுகிறவன் போட்டிருக்குது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் மேடஸ் மோர் தென் காங்கரஸ் அவர் என்னவா மாற்றி இருக்கிறார் முற்றிலும் வெற்றி என்பதுக்கு அர்த்தம் என்ன வெற்றி பெறுகிறவர்களை காட்டிலும் ஒருபடி மேலே நம்ம வைத்திருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது ஆனால் தேவன் தமது முகத்தை திருப்பினால் என்னாகும் தெரியுங்களா தோல்வி தொடரும் தோல்வியை சந்திக்க வேண்டிய அவசியம் உண்டாகும் அப்படின்னா இன்றைக்கி தேவண்டி வசனத்தை காத்து கொள்ளாவிட்டால் அப்படி நமது வாழ்க்கையின் சட்டமாக சட்டமாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் என்னாகும் தெரியுங்களா தீமைகள் வரும் அந்த தீமைகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் ஒன்று போனால் இன்னொன்று வரும் ஒன்று போனால் நம்ம அடிக்கடி சொல்லுகிறோமே அதாவது ஒரு சோதனை வருது அதுக்கப்புறம் வர சோதனை வேறு விதமாகி வந்தால் நாம் புரிந்து கொள்ளலாம் வேறு ஒன்று வருது ஆனால் ஒரே மாதிரி சோதனை திரும்ப திரும்ப வருதுன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்கேயும் நாம் கா அது நாம் பிசாசுக்கு இல்லை உலகத்துக்கு விட்டு கொடுத்து போகிறோம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறோன்னு அர்த்தம் நாம் விட்டு கொடுத்து போனால்தான் என்ன வரும் ஒரே சோதனை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சோதனை வரலாம் வெற்றி பெற்றால் மறுபடியும் வேறு சோதனை வரலாமே தவிர அதே திரும்பி வருதுன்னா நம்ம பழைய விதம் முழுசும் சரியான செயல் தோற்கடிக்கவில்லை பழைய பழைய விஷயத்தை மறுபடியும் நாம் என்ன பண்ணுறோம் திருப்பி சந்திக்க வேண்டுமானால் அது கத்தை என்னென்னா ஏற்கனவே அந்த யுத்தத்தில் நம்ம என்ன பண்ணல முழுமையாக செய்யலை அறையும் குறையமாக செய்திருக்கிறோம் அர்த்தம் நான்காவதாக ஒன்றே சொல்லுகிறேன் கத்தர் முகத்தை திருப்பினால் எஸ்ஐ கையில் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசன வாசிங்க எஸ்ஐ கையில் பதினான்கு எட்டு அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அந்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறார் அவனுக்கு முகத்தை திருப்பி அவனை அடையாளமாகவும் அவனை அடையாளமாகவும் பல மொழியாகவும் வைத்து என்ன செய்வார் ஒரு பழமொழியாக அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன் தேவன் என்ன செய்வார் முகத்தை திருப்பினால் என்ன ஆகும் நம்மை என்ன அடையாளம் நிந்தையின் அடையாளமாக வைப்பார் அதாவது இப்படி ஒரு மனுஷன் இருக்க யார் அடையாளமும் இருப்பான் இவனே மாறி போயிடுவான் யார் வேத வசனத்தை காத்து கொள்ளாதவர்கள் விரோதமாக கத்தர் முகத்தை திருப்புகிறார் கத்தர் முகத்தை திருப்பினால் என்னாகும் தெரியுங்களா அவன் ஒரு அடையாளமாக ஒரு பழமொழியாக மாறிப்போ இதற்கு அவமானமாக இருக்கிறது இவன் தான் எக்ஸாம்பிள் அப்படி ஆகிடும் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தர் உங்களை என்னை எந்த எப்படி இருக்கணும்னு வச்சுருக்கா தெரியுங்களா ஏசாய எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசம் சொல்லுகிறது இதோ நானும் கத்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சியோன் சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் பாசிட்டிவ் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார் அற்புதமாக அதிசயமாக அடையாளமாக இருப்பதற்கு கர்த்தர் அழைத்தார் ஆனால் வசனத்தை கை கொள்ளாவிட்டால் என்ன ஆகும் கத்தர் முகத்தை திருப்புவார் அப்பவும் ஒரு அடையாளமா தான் இருப்போம் முதல்ல ஒரு அடையாளம் இப்ப வேற அடையாளமாக மாறிடுவோம் வசனத்தை காத்தால் மாத்திரமே இது சா வாழ்க்கை சாத்தியமாக தெரியுங்களா நான் எப்போதுமே சொல்லுவேன் விசுவாச உலகம் என்பது அடையாளத்தை தேடுற கூட்டம் அல்ல அடையாளமாய் வாழுகிற கூட்டம் அற்புதங்களை அடையாளங்களில் தேடி ஓடுகிற கூட்டம் அல்ல விசுவாச வாழ்க்கை என்பது அதிசயங்களை நடப்பிக்கிற அற்புதங்களை நடப்பிக்கிற ஒரு கூட்டம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கு கத்தர் கொடுத்த அடையாளம் என்ன தெரியுங்களா விசுவாசி கையை நீட்டுவான் வியாதிசன் சுகமாவான் ஆனால் நம்ம விசுவாசிக்கெல்லாம் இப்போ விசுவாசி தலையை நீட்டுவான் வல்லமை பெற்ற ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவான் நிறைய பேர் பைபிள் இருக்குது விசுவாசி கையை நீட்டுவான் தான் போட்டுக்கிறது தலையை நீட்டுவான்னு எங்கேயும் போடலை நண்பர்கரியவில்லை நீங்கள நானும் அடையாளத்தை தேடுகிற கூட்டம் அல்ல வேற சொல்லி யூதன் தான் அடையாளத்தை தேடுவான் நீங்கள நானும் யார் மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் நானும் அடையாளத்தை தேடுற கூட்டம் இல்லை அடையாளத்தை நடப்பிக்கிற கூட்டம் அடையாளமாக இந்த சமுதாயத்துக்கு இருக்க வேண்டிய கூட்டம் அப்படின்னா நான்காவது என்னாக தெரியுங்களா கத்த முகத்தை திருப்பினால் அந்த பானை என்ற வார்த்தையை நான்காவது அர்த்தம் என்ன நாம் ஒரு நிந்தைக்கு ஒரு அடையாளமாகிடுவோம் நிந்தைக்கு ஒரு பழமொழியாக சொல்லணும்னு இவரை பார்த்தா போதும் அப்படி ஆயிடும் ஐந்தாவதாக ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் தேவ தேவன் தமது முகத்தை நமது வாழ்க்கையில் திருப்புவாரானால் லேவியராகவும் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிங்க லேவியராகவும் பதினேழு பத்து இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரோவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நீர்களிலும் எவனாகிலும் ரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால் ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அருப்புண்டு சங்கரிக்கிறார் அவனை அருப்புண்டு சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் பாருங்க இந்த பானை என்ற வார்த்தைக்கு கர்த்தர் முகத்தை திருப்புவார் என்பதற்கு ஐந்து அர்த்தங்களை வேதும் சொல்லுகிறது ஒன்று கத்தர் முகத்தை திருப்பினால் முகத்தை திருப்பினால் தீமை வரும் இரண்டாவது என்ன கத்தர் முகத்து தீமையின் மேல் தீமை அலைந்து திரு ஒரு அக்னியை விட்டு அடுத்த அக்னி இன்னொரு பிரச்சனையை விட்டு இன்னொரு பிரச்சனைக்கு போயிட்டே இருப்போமே தவிர வேதம் அப்படி சொல்லிய பலத்தின் மேல் பலம் கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் இதுக்கு தான் கத்தர் உங்களை என்ன அழைத்தாரான நமக்கு என்ன அது தீமையின் மேல் தீமை வேதனையின் மேல் வேதனை இழப்புகளின் மேல் இழப்பு காரணம் என்ன God has turned, turned இஸ் ஃபேஸ் away ஃப்ரம் us. கத்தை தமது முகத்தை நம்மை விட்டு திருப்பி விடுவாரான இது கண்டிப்பாக நடக்கும் ஐந்து கருத்துக்களை சொல்லி இருக்கிறேன் ராத்திரி வேலையில் தேவண்டி பிள்ளையே நீங்களும் நானும் ஒரு பக்கத்தில் பார்த்தா கற்று நமக்கு கண்ணோக்கமாக இருக்க விரும்புகிறவர் பானா என்ற எபரிய வார்த்தை ஆனால் அநேகடி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விசுவாச வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பானே என்ற வார்த்தை தான் அதிகமாக அருமையான தேவ மனிதனை கொண்டு கத்த ஒரு அற்புதமான வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க உணர்வுள்ளவன் ஆக வேண்டும் அந்த உணர்வுள்ளவனுக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்க புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல்னு சொன்னாங்க இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு மனப்பாடமாக சொல்லுங்களேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்களை கண்ணை வைத்து உனக்கு நான் அது இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா எவ்வளவோ சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதில் இதெல்லாமா ஞாபகம் வச்சுட்டு இருப்போம் நாங்கள் அந்த இவரே மொழியில் அந்த சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு எப்படி இருக்குன்னா நான் உனக்கு போதித்து அல்ல ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் உன்னை நான் என்ன செய்வேன் புரிய வைப்பேன் இன்னைக்கு விஹ் சோ மெனி ப்ரீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தேவை என்ன தெரியுங்களா நம்மை புரிய வைக்கிறவர்கள் வேண்டும் கணக்கு மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது ஏன் ஏற மாட்டேங்குது அந்த மண்டையில் ஏறாதவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தால் அவன் என்ன பண்ணுவான் தேறிடுவான் ஆங்கிலம் சில பேர் கடினமாக இருக்கில்ல காரணம் என்ன அவனுக்கு அது புரிய ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுதான் ஆள் இருக்கே தவிர புரிய வைப்பதற்கு ஆள் இல்லை கற்று சொல்லுவார்த்து நான் உனக்கு போதித்து அல்ல நமக்கு போதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே ஆனால் யார் தேவை புரிய வைக்கின்றவர்கள் தேவை கத்தியோ அந்த எப்ரியாமில் அந்த வசனம் எப்படி இருக்குது ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் முதல்ல என்ன பண்ணுவான் அப்படின்னே புரிய வைப்பேன் அடுத்தது நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவே நல்ல வாக் பிஃபோர் தி புரிய வச்சுட்டு என்ன பண்ணுவார் நமக்கு முன்பாக என்ன பண்ணுவார் அவர் நடப்பார் நம்ம என்ன பண்ணா போதும் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி ஒன்று வாசிக்கிறோம் நமக்கு என்ன பண்ணாரோ ஒரு அடிச்சு வடை விட்டு போயிருக்கிறார்ல அந்த அடிச்சு வீடை பின்பற்றி போனாலே போதும் நம்ம இதை கொண்டு நீங்கள் நானும் பெரிய எஃபர்ட் எடுக்க வேண்டாம் ஏன்னா ஏசு ஏற்கனவே நடந்திருக்கிறார் இயேசு நடந்து அடிச்சு வடை விட்டு விட்டு போயிருக்கிறார் என்ன பண்ணா போதும் அதனால் நான் ஒன்று போரித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே ஆனால் ஏசு காட்டுகிறவர் அல்ல வாழ்ந்து காட்டுகிறவர் அவர் நடப்பார் நம்ம என்ன செய்தால் போதும் அவர் அடிச்சு வழிகளை அப்படி பின்பற்றி போனாலே போய் சேர்ந்துடலாம் மூணாவது உண்மையில் என் கண்ணை வைத்து அல்ல உண்மையில் என்னுடைய ஆவியை வைத்து நம்ம காலையில் சொன்னேன் கத்தருடைய கண்கள் என்பது என்ன கத்தருடைய ஏழு ஆவிகள் சரியா உண்மையில் என் கண்ணை வைத்து என்ற கத்தம் அர்த்தம் என்ன உண்மையில் எதை வைக்க போறேன் என்னுடைய ஆவியை மோசை மூலமா என்ன வந்தது சத்தியம் வந்தது மோசை மூலமாக பிரமாணம் கொடுக்கப்பட்டது அவனுக்கு என்ன கொடுக்கப்படல அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஆவி கொடுக்கப்படல ஆனால் இயேசு மூலமா வந்தது கிருபையும் சத்தியமும் வந்தது இல்லையா அந்த கிருபை இல்லாமல் என்ன செய்ய முடியாது வசனத்துக்கு எல்லாம் தீர்மானம் எடுப்பாங்க மறுபடியும் மூலம் தவறி போனதுக்கு காரணம் என்ன அவனுக்கு என்ன இருந்தது கற்பனைகள் கொடுக்கப்பட்டது அந்த கற்பனையின்படி நடப்பதற்கு என்ன கொடுக்கப்படலை அவனுக்கு ஆவி கொடுக்கப்படலை ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை கத்தனை என் கண்ணை உண்மையில் வைத்த என்ன அத்தை என்ன தெரியுங்களா என் ஆவியை உனக்கு கொடுத்து என்ன பண்ணுவேன் நீ எதை புரிந்து கொண்டாயோ எதில் நான் நடந்தேனோ அதில் நடப்பதுக்கு என்ன கொடுப்பேன் ஆவியை கொடுப்பேன் நண்புக்குரியவர்களே கத்த அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் போதிக்கிறவரில் அவர் புரிய வைக்கிறவர் புரிய வைக்க காத்திருக்கிறார் நாம் கொஞ்சம் இணங்கி கொடுப்போமானால் கண்டிப்பாக நமக்கு புரிய வைப்பார் இன்றைக்கு புரியலைன்னா என்ன அர்த்தம் நமக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம் உணர்வு இருந்தால் புரியும் உணர்வு இல்லாததுனால் நாம் புரிந்து கொள்ளவில்லை சரி நான் என்னுடைய அடுத்த கருத்துக்கு நான் போகிறேன் லெவியராகவும் இருபத்தி ஆறு மூன்று பதினைந்து காலையில் வாசித்தோம் சரியா கை கொண்டால் கை கொள்ளாமல் போனால் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பத்தில் வாசிக்கிறோம் நீ எனது பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை காத்து கொண்டபடியினாலும் போட்டிருக்கு இல்லையா இந்த காத்து கொள்ளுதல் என்ற வார்த்தையான உங்கள்கிட்ட பேச எப்படி காத்து கொள்ளுதல் எவைகளை காத்து கொள்ளுதல் எதை காத்து கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் முதல்ல அந்த காத்துக்கொள்ளுன்னு போட்டிருக்கில்லையா கீப் ஆங்கிலத்தில் என்ன கீப் அல்லது கெப்ட் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதற்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது டீரியோ டிஇஆர்இஓ டிஇஆர்இஓ டீரியோ டீரியோ என்பது தான் கீப் காத்து கொள்ளுதல் காத்துக்கொள்வேன் காப்பேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எப்போ கிரேக்கமெல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன டீரியோ இந்த டீரியோ என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் பானா என்பதற்கு காலை மூன்று அர்த்தம் சொன்னேனே அதே போல டீரியோ என்பதற்கும் மூன்று அர்த்தங்கள் ஒன்று டு வாட்ச் ஓவர் டீரியோ காத்துக்கொள்ளுதல் இல்லை என்றால் காப்பேன் இதெல்லாம் அர்த்தம் என்ன டீரியோ டீரியோ என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன டு வாட்ச் ஓவர் அதாவது சரியான வார்த்தை காத்து கொள்ளுதல் காத்தல் பின்னாடி சொல்கிறேன் காத்தலுக்கு விளக்கத்தை பின்னாடி சொல்கிறேன் இரண்டாவது அர்த்தம் ஒன்று டு வாட்ச் ஓவர் ஒன்றை கவனமாய் பாதுகாத்துக் கொள்வது காத்தல் இரண்டாவது என்ன டு வாட்ச் ஓவர் ஒன்று டு அப்சர்வ் என்றால் கை கொள்ளுதல் என்ற அர்த்தம் முதல்ல காத்தல் அடுத்தது என்ன கை கொள்ளுதல் மூன்றாவது டு ரிசர்வ் அதாவது வைத்தல் பாதுகாப்பாக வைத்தல் என்ற அர்த்தம் ஒன்று காத்து கொள்ளுதல் இரண்டாவது கை கொள்ளுதல் மூன்றாவதாக வைத்தல் ஆங்கிலத்தில் டு வாட்ச் ஓவர் ரெண்டாவது டு அப்சர்வ் மூன்றாவது டு ரிசர்வ் இந்த காத்து கொள்ளுதல் காத்து கொள்ள வேண்டுமென்றால் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கு பயன்படுத்துகிற அந்த மூல வார்த்தையின் அர்த்தம் மூன்று அர்த்தம் ஒன்று டு வாட்ச் ஓவர் இன்னொன்று டு அப்சர்வ் மூன்றாவது டு ரிசர்வ் இதில் இந்த வாட்ச் ஓவர் என்ற வார்த்தையை நான் உங்களோட நாளில் பேச விரும்புகிறேன் வாட்ச் ஓவர் என்பதுக்கு சரியானதுனால் காவல் காத்தல் காவல் காத்தல் என்றால் சிறைச்சாலையில் ஒருத்தனை போட்டால் அவனை எப்படி காப்பாங்களோ எப்படி அவனை பாதுகாப்பாக ஜெயிலில் ஒருத்தனை போட்டால் எப்படி பார்ப்பாங்களோ அந்த வார்த்தை தான் என்ன டிரியோ என்ற வார்த்தை சிறையில் ஒருத்தனை போட்டால் சிறையில் எப்படி பாதுகாப்பாங்க சிறையில் எப்படி அவனை காவல் காப்பாங்க அப்படியே என்ன செய்யணும் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணும் சிறையில் ஒருதனை போட்டால் அந்த அந்த சோல்ஜர்ஸ் அந்த ஜெயலலிஸ்லாம் இருக்காங்களே எவ்வளவு கவனமாக அதை காப்பார்களோ அப்படியே வசனத்தை என்ன செய்யணும் காக்க வேண்டும் கர்த்துடைய கற்பனையை எப்படி காத்து கொள்ள வேண்டும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவனை காத்து கொள்வது போல நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டும் இந்த அதுக்கு தேவை என்ன அங்கே போட்டிருக்குது வந்து என் பொறுமையை குறித்து சொன்ன வசனம்னு போட்டிருக்கு இல்லையா இந்த பொறுமை என்பதற்கு நாம் புரிந்து கொள்ள பேஷண்ட் என்று சொல்லலாம் பேஷன்ஸ் என்று சொல்லலாம் சரியா பொறுமை என்பதற்கு ஆங்கில சொல்வாது பேஷன்ஸ் ஆனால் அதில் பயன்படுத்துகின்ற ஒரு அற்புதமான கிரேக்க வார்த்தை ஹியூப்போ மினோ ஹெச்யூ பிஓ எம்இ என்ஓ ஹிப்போ மினோ என்று ஒரு வார்த்தை அதுக்கு அர்த்தம் என்னென்னா அன் அண்டர் அபைடிங் அபைடிங் என்றால் நிலைத்திருத்தல் அந்த சிறையில் வைத்து ஒருதனை காக்கிறதுனை எப்படின்னு சொன்னால் அண்ட் ஒரு அப்பா நிலைத்திருக்கிறான் எதை நினைத்திருக்கிறான் ஒன்றுக்கு கீழே நிலைத்திருத்தல் என்ற அர்த்தம் சிறைச்சாலையில் ஒருவனை என்ன ஆகும் நிறைய அதிகாரங்கள் இருக்குது அந்த அதிகாரத்துக்கு கீழே அவன் எப்படி அடங்கி இருக்கிறானோ இந்த பொறுமை என்பதற்கும் அதுதான் அர்த்தம் பொறுமை என்பதற்கு ஆங்கிலத்தில் ரொம்ப அற்புதமான வார்த்தை பயன்படுத்துகிறாங்க பேஷன் என்ட்யூரன்ஸ் என்ூரன்ஸ் என்றால் சகிப்புத்தன்மை நமக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு பொறுமை இருக்குது ஆனால் என்ன கிடையாது தெரியுங்களா அதை சகிக்கிற சகிப்பு தன்மை இல்லை ஏன்னா எல்லோரும் சொல்கிறோம்ல டே இவ்வளவுதான் லிமிட்டு இதுக்கு மேலே பேசின நடக்கிறது வேறு எப்படி வந்துடுறோம் இல்லையா என்ன பண்ணுறோம் ஒரு எல்லை வைக்கிறோம் அந்த எல்லையை தாண்டி வந்தால் பிள்ளைகளுக்கு கூட ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லுவோம் அதுக்கப்புறம் முதுகில் முத்துவோம்ல மொத்தம் போது என்ன சொல்லுவோம் ஆயிரம் முறை சொல்லிட்டேன்னு சொல்ல ஆயிரம் முறை சொல்லியிருக்க மாட்டோம் நமக்கு எப்போவுமே இந்த சைபர்லாம் கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவோம் அதாவது கத்திர ஸ்துதிக்கணும் என்ன பண்ணுவோம் கோடி ஐயா ஒரே சோத்திரத்தை கோடி தான் பாருங்க நாடு ஒரே ஒரு முறை தான் சோத்திரம்மா என்ன சொல்லுவோம் கோடி ஸ்தோத்திரமா சைபர் தானே அதுக்கு என்ன இருக்குது போடு பிள்ளைகளுக்கு ரெண்டு முறை மூணு முறை தான் சொல்லுவான் என்ன சொல்லுவோம் ஆயிரம் முறை சொன்னாலும் எருமைக்கு அறிவில்லை பாரு பிள்ளைகளை எருமைன்னு திட்டினீங்கன்னா ஒரு நாள் வரும் ரெண்டு கொம்போடு வந்து நிற்க போகுது ஒரு நாள் நம்ம தான் எருமை எருமைன்றோமே அது வார்த்தையின்படி என்ன ஆகிடாது ரெண்டு கொம்பு வந்து பார்த்து அம்மாவை தான் குத்துவோம் முதல்ல யார் எருமைன்னாங்களோ அதை தான் அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லை தீட்டின மரத்தில் கூறு பார்க்குறது தான் நமக்கு வழக்கம் என்ன பண்ணணும் யார் சொன்னாங்களோ அவங்களே வந்து குத்தும் ஐயோ பிள்ளை குத்துதுன்னா நீங்கள் தானே எருமைன்னு சொன்னீங்க அது அப்படி தான் குத்தும் அன்புக்குரியவர்களே அந்த ஹீப்போ என்ற ஒரு வார்த்தை சொல்லனே அப்படி பொறுமையின் வசனம் போட்டிருக்கு இல்லையா இந்த பொறுமையின் வசனம் இது என்ன அண்ட் அண்டர் அபாயனிங் நிலைத்திருத்தல் ஆனால் எதுங்கள ஒன்றின் கீழ் நிலைத்திருத்தல் அதுதான் பொறுமையின் வசனம் என்பதற்கு மூலமொழிவு சொல்லுகின்ற வார்த்தை இந்த இந்த மாலை வேளையில் இந்த பொறுமை இருக்குது பார்த்தீங்களா இது ஒன்று தான் உங்களை என்னுடைய என்னை கிறிஸ்துவின் குணாதிசயத்துக்கு நேராக நம்மை நடத்தும் நீங்கள் நானும் கிறிஸ்துவனுடைய தன்மை உள்ளவர்களாக வாழ்வது தான் வீரத்தின் நோக்கம் நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தொம்போதில் வாசிக்கிறோம் தேவனை மனிதனை படைத்த நோக்கம் என்ன கடவுள் மனிதனை படித்தது நோக்கம் என்ன தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதற்கு முன் இருக்கிறார் தேவன் மனிதனை படித்த நோக்கம் என்ன ஒவ்வொருத்தரும் யாரை போல இருக்கணும் குமாரனாகி இயேசு போல இருக்கணும் நான் இதை படிக்கும்போது இப்படி யோசிப்பேன் பரலோகத்தில் பிதாவோடு இருக்கிறது இயேசு இயேசு இல்லையா பல தூதர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் உறவு என்று சொல்வது யாருக்கு தான் பிதாவுக்கும் குமாரனுக்கு தானே அப்படின்னு எத்தனை பிள்ளை ஒரே பிள்ளை வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை இருந்ததுன்னா அது சந்தோஷமாக இருக்குமா இல்லை அப்படி ஒரு மாதிரி மாடரேட்டாக இருக்குமா வீடுன்னா ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்க வதவதற்கு இருக்கணும் அதுதான் வீடு மாதிரி இருக்கும் சரியா வெளியே போய் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க எனக்கு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அரசாங்கம் வீடுனா என்ன இருக்கணும் என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆறாவது எங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு யுத்தக்கலத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் அம்மா தடி ஒரே உத காலையில் திடீர்னு ஒரு மூணு மணி நாலு மணிக்கு எங்கள் வீட்டில் இருந்து மா ஏழை மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தளம் இருக்கும் வேறு ஒருத்தன் கை இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா எவன் எங்கே படுத்துக்கான்னு தெரியாது ஒருத்தன் மேலே ஒருத்தன் அப்படி தான் தூங்கிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா யுத்த யுத்தக்கலத்தில் கை காலெலாம் போனோம் இங்கே தலை அங்கே கால் இருக்குமே அது தான் இருக்கும் வீடு என்றால் இப்போதான் பாருங்களேன் அப்பா என்ன பண்ணுறாரு ஒரு அரை கிலோ மில்க் அல்வா வாங்கிட்டு வராருன்னு வச்சிங்களேன் ஒரே பையன் இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரே குழந்தை இருந்தால் என்ன பண்ணுவோம் அதை மூட்டையை வாங்கி ரெண்டு காலையை விரிச்சுட்டு நடுவில் வச்சுக்கும் பார்த்துருக்கீங்களா வச்சு என்ன பண்ணுவான் தெரியுங்களா கப்பு கப்பு கொஞ்ச நேரம் அடிப்பா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இந்த கால் அப்படி எட்டி வதப்போம் பாருங்க அதுக்கப்புறம் ஆனால் அதுவே வீட்டில் ஒரு ஆறு இருந்துன்னு வச்சிங்களேன் அங்கே வரதுக்குள்ளது எங்கே போகுதுன்னு தெரியாது ஏமா அந்த ஆளையே முழுங்கிடுவாள் வீடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் குடும்பம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் வத வதன்னு பசங்க இருக்கணும் பைசலும் அது இப்போ தான் என்ன ஆகிப்போச்சுன்னா நான் அடிக்கடி நினைப்பேன் என்ன ஆகும் கொஞ்ச நாள் இப்படி போனால் என்ன ஆகும் தெரியுங்களா நாமே இருவர் நமக்கேன்னு ஒருவர் சரியா அது நமக்கு ஒருவர் இல்லை நமக்கு ஏன்னு ஒருவர் காலத்துக்கு வந்துவிட்டான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே சமுதாயம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னால் திருமணம் ஆகாமலே காலம் தழலாங்கிறது ஒரு ஒரு புள்ளி வரும்னு சொல்லுது பெண்கள் இன்றைக்கி என்ன முடிவுக்கு வந்துட்டானா இப்போ குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள் என்ன ஆயிடுச்சுன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு தாண்டிடுது அவங்க அந்த திருமணம் யோசிக்கிற காலத்துக்குள்ளே படிப்பு அது வேலை இப்படி ஆயிப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது என்னத்துக்கு திருமணம் பண்ணி எனக்கு அடிமையாக இருந்து வேணாம் திருமணம் இல்லாமலே வாழ்ந்துடலாம் ஆனால் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது பிள்ளைகள் வேணும் பிள்ளைகள் வேணும் திருமணம் இல்லாமல் இப்போ என்ன செய்யணும் விஞ்ஞான முறையில் இப்போ என்ன பண்ணணும் ஒரு வாடகை தாய் புக் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளுன்னு நினைக்கிறாங்கல்ல வா படுபாட்டு அப்படி பெற்றாலும் என்ன ஒன்று தான் இந்த ஒரு பிள்ளை பிறந்தால் என்ன ஆகும் பெரியப்பான்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டான் சரியா மாமா அத்தை சித்தி ஒரு கூட்டம் ஏன்னா ஒரே ஆசாமி தான் இவனுக்கு என்ன கிடையாது மேலே கீழே ஆள் இல்லான்னு என்ன ஆகிடும் நான் நினைப்ப முன்னாடி இப்படி போனால் பெரியப்பா சித்தப்பா இருக்க மாட்டேன்னு இப்போ பார்த்தா நான் சொன்னேன்னு போதில்லை அப்பாவே இருக்க மாட்டான் அப்படி சொல்லுவான் ஏன்னா அம்மாவே பிள்ளை பத்துறாள் அதுக்கப்புறம் என்ன கிடையாது அப்பாவே வேலை இல்லை உறவுகள் உடைந்து போகிற காலம் பரலோகத்தை பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு எத்தனை பையன் தான் ஒரே பேரான குமாரன் பரலோகம் போர் அடிக்குமா சந்தோஷமாக இருந்திருக்குமா தூதர்கள் என்ன பண்ணுவாங்க சோதரன் 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 கத்தர் பரிசுத்த பரிசுத்த தோதிட்டே இருக்காங்க இல்லையா என்ன பண்ணுவார் ஏசனாதன் அவங்க அப்பா முகத்தை பார்ப்பார் இவருக்கு முகத்தை பார்ப்பார் ரெண்டு பேரும் அப்படியே பரலந்து போவாங்க வருவாங்க தனியாக லோன்லையே போய்ட்டுருப்பாங்களே வெறுப்படிக்கு தானே ஒரு நாள் பிதா பார்த்தாரிச்சே பரலோகம் ரொம்ப போர் அடிக்குது வத வதன்னு நமக்கும் பிள்ளைங்க வேணும் வயசுல பரலோகம் எங்கே பார்த்தாலும் என்ன பண்ண ஆள் வேணும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை எல்லோரும் ஏசுநாத மாதிரியே இருக்கணும் அந்த ரோமர் எட்டு இருபத்தொன்பதின் விளக்கம் அதுதான் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் யோவான் மூன்று பதினால வாசிக்கிறோம் ஒரே பேர் அவர் என்ன பேரு ஒரே பேரு ஆனால் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது அவனை முதற் பேராக மாற்றம் ரெண்டாவது பேராக தன் சபையை தெரிந்து கொள்கிறார் கொள்ளுகிறார் ஆமேன் ஆமேன் அப்படின்னா மனிதனை தேவன் படைத்த நோக்கம் என்ன பல்ோகத்தை நிரப்ப வேண்டும் ஆனால் ஒவ்வொருத்தரும் யாரை போல இருக்கணும் இயேசுவை போல இயேசுவை போல உங்களையும் என்னையும் மாற்றுவது என்ன தெரியுங்களா இன்னொன்னு சொன்னேன்னு இந்த பேஷண்ட் பேஷன் என்று ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துறேன்னு அதாவது பொறுமையின் வசனம் போட்டிருக்கு இல்லையா அந்த பொறுமையை குறித்து சொல்ல வசனம் தான் என்ன பண்ணு தெரியுங்களா உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவது அதுதான் பொறுமையை குறித்து வேகத்தில் சில கருத்துக்களை நான் சொல்லி கடந்து போகிறேன் ஒன்று பொறுமை என்பது பொதுவாகவே ஆவிக்குறை வாழ்க்கைக்கு அவசியமானது பொறுமை என்றால் நிறைய பேர் கேட்டா பொறுமை என்பது நீடிய பொறுமைன்னு தெரியுங்களா ஆவியின் கனியில் என்ன ஆவி அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆவியின் கனி எத்தனை சரி இப்படி சொல்வீங்க கேட்டேன் தான் சரியா யாராவது சொன்னாங்கன்னா ஒன்றுன்னு சொல்லுங்க சரியா ஏன்னா அதில் அப்படி சொல்ல கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் ஆவியின் கனிகளோ இல்லை ஆவியின் கனியோ ஆங்கிலத்தில் கூட த ஃப்ரூட் அப் த ஸ்பிரிட் இஸ் தான் நாட் ஆர் கனிகள் அல்ல கனிதான் சரி போகட்டும் இந்த ஆவியின் கனியில் ஒரு பகுதி என்ன நீடிய பொறுமை அதுக்கு ஆங்கிலம் என்ன தெரியுங்களா லாங் சஃபரிங் அதாவது நீண்ட உபத்திரவம் நீண்ட துன்பம் என்ற அர்த்தம் பொறுமை என்பது நாம் நினைப்பது போல் என்ன ஜென்ட்லா போயிட்டு ஜென்ட்லா வரதில்ல என்ன ஆகுது தெரியுங்களா அதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்னேன் ஹீப்பந்த வார்த்தையை சொன்னேன்னே பேஷன் என் சகிப்புத்தன்மை என்ன தெரியுங்களா உலகத்தில் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு அடிப்படையை சொல்கிறாங்க கிறிஸ்தவத்தின் அடிப்படை என்ன அன்பு என்று சொல்கிறார்கள் இஸ்லாத்தின் அடிப்படை என்ன ஆமாம் சகோதரத்துவம் இந்து மதத்தின் அடிப்படை என்ன டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை என்று சொல்லுகிறான் இந்து மதத்தினுடைய அடிப்படை என்ன சகிப்புத்தன்மை என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா இந்த நாடு இந்திய இந்து நாடு இதில் இத்தனை மதங்கள் வரை நாங்கள் அனுமதிச்சோமே எங்கள் சகிப்புத்தன்மை தாண்டா நீங்கள்லாம் அவன் அவனுக்கு அது ஆக்சுவலி இது யாருக்கு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் இந்த டாலரன்ஸ் யாருக்கு இருக்கணும் டாலரன்ஸ்ன்னு என்ன தெரியுங்களா பர்ஃபெக்டாக இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு காம்பனன்ட் ஒரு பொருள் செய்கிறான் இல்லையா செய்யும்போது எல்லாத்துக்கும் என்ன இருக்குது தெரியுங்களா அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுவுமே சரியாக இருக்காது இப்போ அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு எஞ்சி பஸ்ஸு லாரிலாம் ஓடுது இல்லையா அந்த என்ஜினோட ஹார்ஸ் பவருடைய எனர்ஜி எவ்வளோனா ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹார்ஸ் பவர் நூற்றி பத்து ஹார்ஸ் பவர் அதுக்கு பவர் இருக்கணும் ஆனால் அந்த என்ஜினை டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் வந்ததுனால் நைன்டி ஃபைவ் தான் இருக்கும் நைன்டி எயிட் தான் இருக்கும் ஹண்ட்ரட் வருது பெரிய குதிரை கொம்பு மாதிரி நூற்றி பத்து இருக்கணும் ஆனால் எவ்வளோதான் இருக்குது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு நூறே வராது ஐயோ டென் ஹார்ஸ் பவர் குறையுது எனக்கு குறைய எயிட் பர்சன்ட் எனர்ஜி போயிடுச்சு பாருங்களேன் ஆனால் என்ன சொல்லுவேன் டாலரன்ஸ் சால்வேஜ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க என்ன ஆகுது அப்படியே பர்ஃபெக்ட்னு அர்த்தம் இல்லை என்ன பண்ணுறான் குறை இருக்குது அதை என்ன பண்ணுவோம் நாம் நிறைய அனுமதிப்போம் சகிப்புத்தன்மை என்பது எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் அதுக்கு வேலையில்லை நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே கணவன் மனைவி பிள்ளைகள் பாஸ்டர் விசுவாசி இல்லை மற்ற விசுவ சபை விசுவாசி எல்லாருமே பூரணமாக இருந்தால் அங்கே என்ன வேலை கிடையாது சகிப்புத்தன்மைங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை எப்போ அந்த வார்த்தை தேவைப்படுதுன்னா எங்கே குறைகள் வருகிறதோ எங்கே டாலரன்ஸ் வேணும் தெரியுங்களா எங்கே சகிப்புத்தன்மை வேண்டுமானால் எப்போ பர்ஃபெக்டாக இல்லையோ எப்போது பரிபூர்ணமாக இல்லையோ அப்போது தான் சகிப்புத்தன்மை வேணும் நம்ம எப்படின்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் சகிப்புத்தன்மை நம்மகிட்ட இருக்கும் ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சுன்னு வச்சிங்களேன் அன்பேலன்ஸ் சமநிலை கெட்டு போய்டுறமே காரணம் என்ன நம்மளிடது இல்லை அது கிறிஸ்தவ குணாதிசயத்தை முழுமைப்படுத்துவதுன்னு சொல்லப்போனால் கிறிஸ்துவின் தன்மை அதுதான் தேவனுடைய நோக்கம் போட்டிருக்குது திவ்ய சுவாபத்துக்கு அவருடைய தெய்வீக தன்மைகளுக்கு நீங்கள் நானும் பங்குள்ளவனாக அந்த நிலைக்கு வரணும் அதுதான் வேதத்தின் நோக்கம் பரலோகத்தினுடைய திட்டம் அதுதான் அதுக்கு என்ன தேவைப்படுதுங்களா இந்த பொறுமை தான் என்ன பண்ணும் இன்னும் சொல்லப்போனால் பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை அந்த பொறுமையின் வசனத்தை அத்துற ஏன் காத்து எதை காத்துக்கொள்ள வேண்டும் பொறுமையின் வசனத்தை அதுக்கு அர்த்தம் என்ன பொறுமை அல்ல சகிப்புத்தன்மையோடு கூடிய ஒரு பொறுமை இந்த சகிப்புத்தன்மையோடு கூடிய பொறுமை தான் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றும் சில கருத்துக்களை சொல்லுகிறேன் ஒன்று லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிங்க லூக்கா ஒன்று உங்கள் பொறுமையினால் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டுமானால் என்ன வேண்டும் அந்த பொறுமையில் என்ன போட்டிருக்கோன ஒரு அந்த வசனத்தை பற்றி சொல்லிய அந்த பொறுமையை பற்றி சொல்லிய வசனம் போட்டு பார்த்தீங்களா அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் லூக்கா இருபத்தி ஒன்று பத்தொன்பதில் பயன்படுத்துகிறாங்க ஹிப்போ மெனோ என்ற ஒரு வார்த்தை ஹிப்போ மெனோ என்றால் அர்த்தம் என்ன பேஷன் சஃபரிங் எப்படி உங்களுடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள முடியும் தெரியுங்களா பொறுமையினால் மாத்திரமல்ல சகிப்புத்தன்மையோடு கூடிய ஒரு பொறுமை நீ பாருங்களேன் சபைகளிலும் சரி ஊழியங்களும் சரி குடும்பங்களையும் சரி கணவன் மனைவிக்கு நடுவில் நான் எப்போதுமே சொல்வேன் உறவுகளின் அடிப்படை கணவன் மனைவி உறவு தான் உறவுகளின் அடிப்படை என்ன கணவன் மனைவி உறவு தானே ஆனால் நாம் எப்போ எங்கே தெரியுமோ அதிகமாக பொறுமை வளர்க்குறோம் அங்கே தான் அதாவது அடுத்தவங்கள்ட்ட கூட என்ன பண்ணுவோம் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக பேசுகிறவங்க கூட அவன் சொந்த மனைவி கணவன் உறவு வள்ளுன்னு பிடுங்குறாங்க நேற்று நான் வந்த பஸ்ஸு செவன் தேர்ட்டி அதுக்கு டைம் ஒம்பது மணி வரைக்கும் பஸ்ஸு வரல அந்த ஆஃபீஸில் நான் வெயிட் பண்ணேன் எக்மோரில் அந்த ஆஃபீஸில் வெயிட் பண்ணும்போது என் பக்கத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க ஒரு கத்தோலிக்க சகோதரி வந்து என்ன பண்ணாங்க வந்து சார் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் சார் உட்காருங்கம்மா இடம் நிறைய உட்காந்துட்டாங்க ரொம்ப பொறுமையாக அந்த வெளியே வெயிட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஏழரை மணி பஸ்ஸு ஒம்பது மணிக்கு வரலன்னா என்ன வாங்க ஒவ்வொருத்தரும் வந்து கேட்பாங்க என்ன பஸ் ஆச்சு ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்பாங்க இல்லையா அந்த புக்கிங் இருக்கிறா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தால் அப்புறம் என்ன பண்ணாந்தீங்களா சார் டிராஃபிக்கில் பந்தமலி ரோட்டில் மாட்டேன் போந்தமல்லி ஹைரோடில் மாட்டிருக்கு சார் அது வரும்போது தான் ஆறரை மணிக்கு கோயம்புல கிளம்பிட்டாங்க இங்கே வரலாம் நான் என்ன பண்ண முடியும் அது வரும் அவனும் கத்துறான் இவனும் கத்துறான் இந்த அம்மா இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப பொறுமையாக சொல்லுது சார் நிற்கிறாங்கல்ல சார் வெளியே நிற்கிறாங்கல்ல வெயிட் பண்ணி கால் கடுக்கும்ல அதில் ஏதாவது பேசுவாங்க சார் நான் யோசித்து பார்த்தேன் ஆஹா இவ்வளவு பொறுமையுள்ள ஒரு சகோதரி இது சாந்தகுணம் காலில் ஒன்று சொல்லுன்னு சொன்னேன்னே இவ்வளவு சாந்தகுணமாக ஒரு அம்மா இருக்குது எப்படி சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமாக எனக்கு ஆச்சரியமாக போச்சு நானும் பார்த்துட்டு உட்காந்துருக்குறேன் இந்த அம்மா சொல்கிறாங்க சார் நிற்கிறாங்கல்ல சார் கால் வலிக்கும்ல அதாங்க சொல்கிறாங்க நீ கொஞ்சம் பொறுமையாக ஏதாவது அந்த புக்கிங் கிளாக்கு சொல்கிறாங்க அவன் அமைதியாகிட்டான் நான் உச்சத்துக்கு ஏதாவது பொறுமையின்னு உச்சக்கட்டண இதை நினச்சிட்டு உட்காந்துருந்தா அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரன் வந்தான் வந்த உடனே மேலே ஒரு பாய்ச்சல் பண்ணுது பாருங்க ஏயா உனக்கு வேற பஸ்ஸே கிடைக்கலையா உனக்கு புஷ்பேக் இல்லைன்றான் த்ரீ ப்ளஸ் டூன்றான் இந்த இடத்துல பண்ணி முன்ன பின்ன பார்க்க மாட்டேன் கடிச்சு கொத்துட்டுட்டாங்க பாருங்க நான் தப்பாக புரிஞ்சிட்டே இன்னைக்கு நமக்கு எங்கே பொறுமை இல்லை தெரியுங்களா ரொம்ப நெருக்கத்துட்டு பொறுமை இல்லை அடுத்தவங்கள்கிட்ட பாருங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கீங்களா காலெல்லாம் மிதிக்கிறனால ஷூவை போட்டு மிதிக்கிறாங்களா பஸ்ஸில் நிற்க என்ன மனசுக்குள்ள இருந்தோம் எருமை மாதிரி மிதிக்குது பாரு வெளியே சொல்ல மாட்டோம் சொன்னால் அது எருமையாகவே மாறிடும் அதனால் பண்ணுவோம் சொல்ல மாட்டோம்ல அதே பாருங்கள் நீங்கள் நடந்து போகும்போது குழந்தைங்க காலுக்கு வந்து பார்த்தீங்களா அது செருப்பை மிரிக்கடுவேன் பிள்ளார்னு ஒன்று போடுவோம் எருமை மாதிரி காலை மிரிச்சது அதை அடிக்கிறது தானே அதை அடிக்க முடியல யார் அடிப்போம் குழந்தைய தொப்புன்றவல ஏ கிட்ட இருந்தால் நமக்கு பொறுமை இருக்காது கொஞ்சம் எட்டை இருந்தான்னு வச்சிங்கன்னா எல்லாட்டையுமே பொறுமை இருக்கும் ஆனால் தான் நிறைய பேர் சபைக்கிட்ட வீடை வைக்கிறதே இல்லை அப்படின்னு இது தூரமாகவே இருந்துட்டால் ரொம்ப மரியாதை கிட்டே இருந்தால் வள்ளு வள்ளுன்னு புடுங்க வேண்டி வரும் அது எதுக்கு உங்களுக்கு வந்து தூரத்தில் இருந்தால் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மெயின் லைன் சர்ச்சஸ் சொல்லுவாங்க சண்டே கிறிஸ்டின்பாங்க விசுவாசிகளாக யார் ஐயோயோ பூரண கிறிஸ்தவர் பூரண விசுவாசி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே பெண்டிகாஸ்டில் ஆகி போச்சு போகலாம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கோயிலுக்கு வரதுன்னா ஏசுநாதருக்கு புண்ணியம் பண்ணுற மாதிரி வந்து போகிறான் எப் அது எப்படின்னா எட்டரை மணி சர்வீஸுக்கு ஒரு ஒன்பதை முக்காலுக்காவது வந்து முக்கால் நீட்டிடுவான் ஏன்னா நம்ம வரலன்னா ஏசுநாத பொழப்பு இருக்காதுல்ல யோசித்து பாருங்கள் முன்னாடி ஒரு காலம் இருந்தது அன்றைக்கி பார்த்தா அவங்களாம் பேர் கிறிஸ்தவன் நாங்கள் யார் அப்படியே நாங்கள் ஆவி ஆவிக்குரிய கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னோமே இன்றைக்கி பாருங்கள் ஒரு வேளை தானே ஆலயத்துக்கு வரோம் அந்த ஒரு வேளை வர்றதுக்கு கூட முழுசாக வர மாட்டாங்க ஏ கிட்டே இல்லை கேட்டால் என்ன சொல்லுவோம் அங்கே போயிட்டேன்ல சபைக்கிட்டே வீடு கிடைக்கல எங்கே போனேன் அங்கே போனால் தான் கிரவுண்டு வந்து நூறுரூபாய்க்கு கொடுத்தான் அதனால் என்ன பண்ண போய் வாங்கிட்டேன்னு சொல்லிங்களே யோசித்து பாருங்கள் பிள்ளைகளுக்காக வீட்டை மாற்றுறாங்க ஸ்கூலுக்கிட்ட வீடு இருக்கணும் அக்காவுக்காக மாற்றணும் அக்கா வேலை செய்கிற ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீடு இருக்கணும் அண்ணன் ஆஃபீஸுக்கு ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி கிட்ட பார்க்கணும் என்னைக்காவது சபை கிட்ட வீடு இருக்கணும்னு வீடு யாராவது மாற்றிருக்காங்களா கிட்ட இருக்கிறது தூரமாக வேணா கொண்டு போவாங்க கிட்ட வர மாட்டாங்க ஏ நமக்கு அது பொறுமை இல்லை வேதம் சொல்லுகிறது மறுபடியும் வாசிங்க லூக்கா இருபத்தி ஒன்று பத்தொன்பது உங்கள் பொறுமையினால் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டுமானால் என்ன வேணும் தெரியுங்களா ஹிப்போ மெனோ பேஷன் என்ட்யூரன்ஸ் பொறுமையை குறித்து சொன்ன வசனம் பொறுமையை குறித்து சொன்ன வசனம் என்றால் என்ன நமது ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டுமானால் என்ன வேண்டும் அந்த பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை காத்துக்கொண்டால் மாத்திரம்தான் உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும் இல்லை என்றால் ஆத்துமாவை நாம் இழந்து போக அதிக வாய்ப்பு உண்டு இரண்டாவது வசனத்தை சுட்டி காட்டுகிறேன் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் வாசிங்க மிகுந்த பொறுமையிலும் போதுமா மிகுந்த பொறுமை ஏன்னா அந்த நான்கு முதல் பத்து வசனங்களை வீட்டில் போய் கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பாருங்கள் அதில் முப்பது விதமான செயல்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறான் தேர்ட்டி ஆக்ஸ் ஆஃப் அ மேன் ஆஃப் காட் ஒரு தேவ மனிதன் செய்ய வேண்டிய முப்பது காரியங்கள் ரெண்டு குறைஞ்சர் ஆறாம் அதிகாரம் நான்கு முதல் பத்து வசனங்களில் நான் வாசிக்கிறோம் தேர்ட்டி ஆக்ஸ் ஆஃப் அ மேன் ஆஃப் காட் எதற்கு மூன்றாம் வசனம் வாசிங்க நாங்கள் ன்றிலும் நாங்கள் ொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எந்த விதத்திலேயும் எந்த விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்ன எந்த விதத்திலும் குற்றப்படக்கூடாது ஆகவே நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லா விதத்திலையும் நாங்கள் எங்களை காத்து சொல்லி பின்னாடி என்னென்ன செய்தால் ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய அழைப்பை இந்த ஊழியத்தை கனவீனப்படுத்தாமல் இருக்க முடியும்னு முப்பது காரியங்களை எழுதுகிறார் அதுக்கு முதல்ல என்ன தெரியுங்களா ஹிப்போமெனோ அந்த முப்பதில் த ஃபஸ்ட் கேரக்டர் என்ன தெரியுங்களா மிகுந்த பொறுமை ஹிப்போமெனோ என்ற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க அந்த மூல வார்த்தை சொன்னேனே அந்த வார்த்தை என்ன காத்துக்கொள்ளணும் எதை காத்துக்கொள்ளணும் பொறுமையை பொறுமை இல்லாவிட்டால் நீங்களும் நானும் இன்றைக்கு செய்கிற ஊழியமாக இருக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் முழு நேர ஊழியர்கள் என்பது விசேஷ அழைப்பை பெற்றவர்கள் ஆனால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருமே ஊழியர்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணும் நீங்களும் நானும் இன்றைக்கு ஒருவேளை ஒரு சின்ன சின்ன ஊழியம் பண்ணுறோம் என்ன தெரியுங்களா நமக்கு இந்த பொறுமை இல்லாததுனால நிறைய ஆத்துமாக்களை சாகடிச்சிட்டோம் நாம் இந்த ஊழியத்தை இதை நேர்மையானது உண்மையானது விளங்க பண்ண வேண்டுமானால் முதல் நமக்கு என்ன தேவை மிகுந்த பொறுமை ஒரு சகோதரி ஒரு முறை ஒரு கத்தோலிக்க சகோதரரை கத்திரிக்கலில் நடத்தினாங்க கொஞ்சம் கடினமான மனிதன் கடினா அவர் அந்த கத்தோலிக்க நம்பிக்கைகளில் மிக அந்த வைராக்கியம் உள்ளவர் அவரை கத்திர்களை நடத்துனாங்க சுயசை சொன்னாங்க அவர் ஒரு பெரிய அரிசி கடை வச்சுருந்தார் அந்த அரிசி கடை ஓனர் இந்த அம்மா அங்கே அரிசி வாங்கிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு சபைக்கு போகிற ஒரு விசுவாசி இவங்க என்ன பண்ணாங்க அவர்கிட்ட ஆண்டோடைய அன்பை சொன்னாங்க நீங்கள் போகிற சத்தியம் சரியானது இல்லையா சொன்னார் இல்லையே நாங்கள் இத்தனை தலைமுறையாக வர்றோமே எல்லாம் சரிதான் வேத பண்ணி உங்கள் வாழ்க்கை இல்லை ஒரு நாள் நீங்கள் இங்கே சர்ச் வந்து பாருங்கள் சபைகள் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும் ஏன்னா அந்த மனிதனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க ஒரு கூட்டு குடும்பம் அது முப்பது பேர் இருக்காங்க அந்த குடும்பத்தில் கடையில் வேலை செய்கிறோன்னா வீட்டில் தான் அந்த இங்கே இருக்கிறான் அந்த ஓனர் சாவிடான்னா செத்துருவான் அந்த அளவுக்கு அந்த ஓனர் மேலே ஒரு பெரிய மரியாதை அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி அப்படி மனைவி அப்படி சகோதரன் அப்படி மனைவி அப்படி தம்பி அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் அந்த இந்த அக்காவுக்கு என்ன தேசம் தெரியுங்களா இந்த ஒரு மனுஷனை மாத்திரம் சபை கொண்டு வந்துட்டோம்னா திருப்பிட்டா இந்த முப்பது பேரும் ரட்சிக்கப்படுவோம் இருபத்தொம்பது பேர் பின்னாடி வந்துடுவோம் ஒரு பெரிய நம்பிக்கை என்ன பண்ணாங்க அப்படி கொஞ்சம் நாள் பேசி ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே சுயசேர்த்து சொல்லி ஒரு நாள் ஒரு மாலையில் சபைக்கு கூப்பிட்டு போனாங்க கூட்டு போக முன்னாடி போதகர் சொல்லிட்டாங்க ஐயா இது ஒரு காத்தலிக் சோதரம் வராரு சுவிசேஷம் நீங்கள் இப்போ பிரசங்கம் பண்ணுறதில் அவர் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தா ஒரு பெரிய குடும்பமே பின்னாடி வரும் ஃபாஸ்ட் உடனே ஒரே சந்தோஷம் அந்த போதை என்ன தெரியுங்களா பிரசங்கித்தார் பிரசங்கிக்கும் போது வந்திருக்கிறது யார் கத்தோலிக்க சோதரன் இல்லையா அவனை ஏதாவது மண்டையில் அடிக்கிற மாதிரி அதை ஒன்றும் பண்ணணும்ல என்ன பண்ணுறான்னா உத்திரிக்கிற ஸ்தலம்னு ஒன்று இருக்குது காத்தோலிக் டீச்சிங்கில் பர்க்ரின் ஆங்கிட்டு சொல்கிறாங்க அது மோட்ச பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட் பிளேஸ் என்னென்னா உலகத்தில் நல்லவனாகவே வாழ்கிறான் சில சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அவன் அப்படியே உள்ளேயும் போட முடியாது அப்படியே மேலேயும் கொண்டு போக முடியாது நடுவில் என்ன பண்ணுறது அவனுக்கு கொஞ்சம் உதாரணமாக என் நாக்கு கொஞ்சம் பொல்லாதுன்னு வச்சிங்களேன் நாக்கை மாத்திரம் கழித்து நெருப்பில் போட்டு வேக வச்சு மறுபடியும் மாட்டி அனுப்பிவிடுவாங்க பரவ வருஷத்துக்கு இந்த ஆள் நல்ல தான் அப்பப்போ கொஞ்சம் லஞ்சம் வாங்குவான்னா கையை மாத்திர நெருப்புகளை வச்சுருப்பார் அப்புறம் சரியாகிட்டு போயிடுவாரான் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேத்தலிக் சேர்ச்சில் அந்த இறந்து போனவங்களுக்கு ஒரு மாசம் நடத்துகிறாங்களே காரணம் எடுத்துக்கிங்களா டு ப்ரொமோட் த சோல் ஃப்ரம் பக் ட்ரீ டு ப்ரஸன்ஸ் ஆஃப் காட் அதுதான் இதுக்கு என்ன பண்ண அந்த கத்தோலிக்கர் வந்திருக்காருன்னு உடனே பிரசங்கம் பண்ண ஊழியா இருக்கார் ஒரே உச்சாரணம் பண்ணார் ஒத்தரிக்கிற ஸ்தலமாவது கத்தரிக்கா ஸ்தலமாவது அப்படின்னார் பிரசங்கத்தில் அவர் ஒரு ரைமிங்காக விட்டார் இதை சொல்லி முடித்த உடனே அந்த மனுஷன் மெதுவாக எழுந்து பிரசங்கம் பாதையில் எழுந்து போயிட்டான் இல்லையா இந்த நடத்தின அக்கா என்ன பண்ணாங்க அப்படி சுற்றி ஓடிப்போனாங்க போயிட்டு என்ன பிரதர் எழுந்துட்டீங்க பிரசங்கெல்லாம் நல்லா தான் இருந்தது நான் வரேன் இந்த அம்மா கேட்டாங்க பின்னாடியே ஓடினாங்க ஏயா நான் ஒரு கேத்தலிக் வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு என்னை தானே அந்த மனுஷன் பேசினாரு என்ன தெரியுங்களா அவரும் ரட்சிக்கப்படலை அந்த குடும்பத்தில் யாரும் இன்னும் வரைக்கும் வரல நமக்கு இன்னும் என்ன இல்லை தெரியுங்களா இந்த ஊழியம் எந்த விதத்திலும் குற்றப்படாமல் நீங்கள் நான் உண்மைகள் ஒன்று விளங்க பண்ண வேண்டுமானால் முப்பது செயல்களை ஆவியானவர் பட்டியலிடுகிறார் அதில் முதலாவது என்ன தெரியுங்களா மிகுந்த பொறுமை இந்த மிகுந்த பொறுமை இல்லாவிட்டால் ஒன்று முதல்ல கவனித்தோம் ஆத்மாவை இழந்துருவோம் என்று அடுத்த ஆத்மாக்களையும் இழக்க வச்சுருவோம் முதல் என்னாகுது லூகா இருபத்தொன்று பதினொன்றில் பத்தொம்பதில் வாசித்தோம் நமது ஆத்மாவை நாம் காத்து கொள்ள வேண்டுமானால் வேண்டும் பொறுமை இரண்டாவது நாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம் நாம் வேதத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம் நாம் ஊழியங்களை செய்கிறோம் நீங்களும் நானும் மற்ற ஆத்மாவை சாகடிக்காமல் இருக்கணும்னா கொல்லாமல் இருக்க வேண்டுமானால் என்ன வேண்டும் தெரியுங்களா அது மிகுந்த பொறுமை இன்னும் சொல்ல போனால் ஒரு ட்ரெயின் அப்படி போகுது ஏறக்குறைய இருபத்தொம்பது கம்பார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கு என்ஜின் ஹெட் என்ன தெரியுங்களா மிகுந்த பொறுமை முதல்ல என்ஜின் போகுது பின்னாடி தான் இருபத்தொம்பது பெட்டி வருது அதுக்கு அந்த என்ஜின் என்ன தெரியுங்களா ஹிப்போமெனோ பேஷன் என்ஸ் வசனத்தை குறித்து சொல்லுறது பொறுமையை குறித்து சொன்ன வசனம் அதுக்கு அர்த்தம் என்ன பொறுமை என்பது ஹிப்போமெனோ அது சகிப்புத்தன்மையோடு கூடிய ஒரு பொறுமை அதை காத்து கொண்டால் தான் நமது ஆத்திமத்துக்கு பகல் சொல்லுவார் நீ வசனத்தை பகுத்து போதித்தால் உன்னையும் உன்னை கேட்கிறவர்களையும் ரட்சித்து கொள்வாய் ரட்சிப்பு என்பது உங்களை எனக்கு மாத்திரம் இல்லைங்க கிறிஸ்தவம் என்பது மிக விசேஷமானது என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவேன் அல்ல ஓடி வருவோம் கிறிஸ்தவம் தனி மனிதனுக்கு அல்ல அது பின்னாடி அநேகரை இழுத்து கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு உத்தரவாதம் உண்டு அதுக்கு தேவை அந்த எஞ்சின் என்ன தெரியுங்களா மிகுந்த பொறுமையே அது இருந்தால் தான் நீங்கள் நானும் செய்கிற ஊழியம் கரைபடாததாக உண்மை உள்ளதாக காக்கப்பட்டதாக இருக்கு இல்லைன்னு சொன்னால் அது எந்த விதத்திலும் குற்றஞ்சாட்டப்படும் மூன்றாவது ஒன்றை சொல்லுகிறேன் இந்த பொறுமைக்கு என்பதற்கு எப்ரேயர் பனிரெண்டு ஏழு வாசிங்க எப்ரையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வாசனம் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் இருந்தால் தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார் உங்களும் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது எப்போ யோவான் ஒன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவங்கள்லாம் என்ன ஆயிடுவாங்க பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் ரோமர் எட்டு பதினாலு என்ன வாசிக்கிறோம் எவர்கள் தேவனுடைய ஆவியலால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரன் யோவான் ஒன்று பனிரெண்டில் யாரு விசுவாசிக்கும் போது நாம் யாராக மாறுறோம் சைல்ட் ஆஃப் காட் ரோமர் எட்டு பதினான்கு ஆவியில் அந்நிய பாஷை பேசுகிறதில்ல ஆவியிலே நடத்தப்படும் போது நம்ம யாராக மாறுகிறோம் விகம் சன்ஸ் ஆஃப் காட் புத்திரனாக மாறுகிறோம் எப்ரே ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வருஷத்தில் வாசிக்கிறோம் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்பது என்று பகுத்தறியத்தக்கதாய் பயிற்சியினால் முயற்சி செய்யும் ஞான இந்திரியங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கு அப்படின்னா மேன் ஆஃப் காட் அவன் என்னவா மாறுகிறான் தேவ மனிதனாய் மாறுகிறான் கொஞ்சம் கவனிங்க விசுவாசத்தால் பிகம் அ சைல்ட் ஆஃப் காட்

ஹீப்போமெனோ என்ற வார்த்தை இருக்குது பொறுமையை குறித்து சொன்ன வசதி சொல்ல மூன்றாவது வார்த்தை எங்க இருக்குது நீங்களும் நானும் இன்றைக்கு ஆவிக்குற வாழ்க்கைனா என்ன ஒரு மலர் மஞ்சம் இதுதான் அநேகருக்கு நம்பிக்கை ரட்சிக்கப்பட்ட என்ன ஆயிடுச்சு உபத்திரவங்கள் இல்லை வேதனைகள் இல்லை வியாதி இல்லை பிரச்சனை இல்லை இப்படிதானே நினைக்கிறோம் அன்புக்குரியவர்களே மீட் மீட்கப்பட்டு வரும்போது என்ன போகுதுன்னா அப்படியே பாவங்கள் அழகுகிறது நம் வாழ்க்கையில் உள்ள சாபங்கள் நீங்குகிறது வாழ்க்கை வயது வரும்போது தேவன் பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தப்படுகிறோம் ஆனால் அதை பூரணப்படுத்துவது எது தெரியுங்களா உபத்திரவங்கள் தான் இந்த சாஸ்டைஸ்மெண்ட் தான் வேணும் சொல்கிறது தேவன் உங்களை சிற்சிக்குள் நடத்தினால் நீங்கள் அப்போது சகித்து கொண்டால் யாராக இருப்பீங்க தேவனுடைய பிள்ளைகளாக எண்ணப்படுவீர்கள் நம்ம இன்னைக்கு வெறும் விசுவாசித்தால் மாத்திரம் தேவண்டிய பிள்ளையை ஆயிட முடியாது என்ன வேண்டும் இந்த பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை காத்துக்கொண்டால் நம்ம என்னவோ மாறணும் தேவன் டே பிள்ளைகளாக வி கவுண்டட் ஆஸ் த சில்ட்ரன் ஆஃப் காட் ஆஸ் த சன் ஆஃப் காட் அண்ட் த மேன் ஆஃப் காட் நீங்கள் நாம் எண்ணப்படுவது எப்போது அந்த உபத்திரவத்தை சகித்து கொள்ளும்போது தான் அந்த சகித்து கொள்ளுதலுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை இந்த பொறுமையின் வசந்துக்கு போட்டு பார்த்தீங்களா அந்த வார்த்தை தான் ஹீப்போ மேனோ என்ற வார்த்தை தான் அதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மூன்றாவது கருத்து என்ன நீங்கள் நானும் பொறுமை உள்ளவர்களாவது அது சகிப்புத்தன்மை உள்ள ஒரு பொறுமை உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே என்ன பண்ணோம் உபத்திரவங்களை பாடுகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் நமக்கு வரும் அதுதான் நம்மை தேவனுடைய சாயலு ஒப்பாய் நம்மை நடத்தும் நான்காவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன் நான்காவதாக ரோமர் மன்னிக்க வேண்டும் ஒன்று பேதில் ரெண்டு இருபது வாசிங்க ஒன்று பேதில் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஒன்று பேதில் இரண்டு இருபது நீங்கள் குற்றம் செய்து நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது அடிக்கப்படும் போது உரிமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது உரிமையோட சகித்தால் அந்த ஹீப்போமன அங்கதான் இருக்குதுங்க பொறுமையோடு சகித்தல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹீப்போமனோ அதுக்கு அந்த என்னதுங்களா இன் அன்டிசர்வ்டு அப்ளிக்ஷன் என்ன வருது நமக்கு அதுக்கு பாத்திரமே இல்லை நம்ம அதை தப்பே செய்யலை செய்யாத தவறுக்காக நீங்கள் நானும் தண்டிக்கப்படுறோம் பார்த்தீங்களா தண்டிக்கப்படும் போது பொதுவாக என்னுடைய அனுபவத்தை நான் பார்க்குறேன் நமக்கு பிரச்சனைகள் வராத போது நம்ம அமைதியாக இருப்போம் நிறைய பேர் நிறைய பேர் இது குறிப்பாக மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சொற்களின் தொடர்ச்சியில் பாவம் இல்லாமல் போகாது நிறைய பேசுனா கண்டிப்பாக நாம் இன்றைக்கி விசுவாசி போய் சொல்லுவதில்லை பட் நம்ம அறியாமலே கொஞ்சம் எக்ஸாஜ்ரேட் பண்ணோம் மிகைப்படுத்தி விடுவோம் நாம் இன்றைக்கி செய்கிற தவறு என்னென்னா நம்ம பொய் சொல்ல மாட்டோம் ஆனால் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் எக்ஸாஜ்ரேட் பண்ணுவோம் சரியா கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுற பழக்கம் நமக்கு வேணும்னு சொல்கிறதில்ல பட் இயல்பாக வந்துடுது தானாக வந்துடுது பார்த்தா என்ன பண்ணுவோம் ஒரு பத்து பேரை பார்த்துருப்போம் இல்லை ஒரு ஊழியத்து போகிறோம் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் வந்திருப்பாங்க கேட்பாங்க ரொம்ப மரியாதையாக கேட்பாங்க ஒரு ஊழியத்துக்கு போனோமே போனீங்களே நாங்கள்லாம் ஜெபம் பண்ணமே எத்தனை பேர் வந்தாங்க ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்திருப்பாங்க வந்தது இருன்னு நல்லா தெரியும் அந்த இருவருன்னு சொன்னால் ஜெவமானவர் மாதிரி சோர்ந்து போயிடுவான்ல அவனை உற்சாகப்படுத்துக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் நிறைய நம்பர் சொன்னால் நாம் பொய் சொல்லுவதில்லை மாற என்ன பண்ணுறோம் எக்ஸாஜரேட் பண்ணுறோம் நாம் குற்றம் சாட்டப்படும்போது தான் அதுன்னு சொல்லப்போனால் தவறு செய்து குற்றச்சாட்டப்படும் போது ஏற்கனவே நிறைய பேச மாட்டோம் போம் என்ன பண்ணுவோம் இன்னும் குற்றம் சாட்டினா நான் செய்யவே இல்லை கொஞ்சம் சொல்லிட்டு போட்டோம் அமைதியாக உட்காந்துருப்போம் இல்லையா ஆனால் எப்போ தெரியுமா நிறைய பேசுவோம் நாம் செய்யாத குற்றத்தை யாராவது சாண்டி குட்டி சுட்டி காட்டினா தான் நமக்கு அதிகமாக பேசுவோம் ஆனால் வேறுன்னு சொல்லுகிறது எப்போ தெரியுங்களா அந்த நீடி அந்த மிகுந்த பொறுமை வேணும் அந்த பொறுமையோடு கூட சகிப்பு திறமை எப்போ வேணும் தெரியுங்களா செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் நானும் குற்றஞ்சாட்டப்படும் போது சொல்கிறேன் அன்டிசர்வ்டு அஃப்ளிக்ஷன் அதாவது நமக்கு நாம் அது தகுதியே இல்லை பாத்திரமே இல்லை ஆனால் நம்ம மேலே சாட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பது தான் கஷ்டம் நான் அடிக்கடி யோசிப்பேன் அது எந்தளவுக்கு உண்மை என்னை நான் என்ன தீர்மானத்துக்கு வராத ஒரு வேத பகுதி ஏசு மலைப்பிரசங்கத்தில் சொன்னார் ஒரு வலது கணத்தில் அடித்தா மறு கணத்தை காட்டு அப்படின்னார் இல்லையா ஆனால் இயேசுவை அடித்த போது அவர் திரும்பி கேட்டார் என்னை ஏன் அடிக்கிறேன்னு கேட்டார் ஒரு கணத்தில் இறந்தால் அடுத்த கணத்தை காட்டுன்னு சொன்னார் நீ சொல்லப்போனால் வலது கண்ணத்தில் அடித்தா இடது கணத்தில் வலது கணத்தில் அடித்தான்னா என்ன அர்த்தம் வலது கணத்தில் அடித்தான்னா என்னங்க அர்த்தம் வலது கணத்தை அடித்தான்னு அர்த்தம் ஒழுங்காக அடிக்கலன்னு அர்த்தம் வலது கணத்தை ஏன்னா ஒரு மனுஷன் நேரம் தான் அடிப்போம் என்னங்க யாராவது வாங்கலன்னு அடித்து காட்டுறேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுறா ஈஸி இல்லையா அடித்தா என்ன ஆகும் இடது கிணத்துல தானே படம் வலது அடிக்கணும் எப்படி அடிக்கணும் இப்படி அடிக்கணும் இல்லை இப்படி அடிக்கணும் இல்லைன்னா இப்படி அடிக்கணும் மூன்று விதத்தில் அடிக்கலாம் இல்லை பின்னாடி நின்று அடிக்கணும் நான்கு இந்த நான்குமே யூதனுக்கு அவமானம் நம்மளால் சொல்லுவாங்க பொறங்கையில் அடிச்சம்பாடு அது கேவலம் ஒன்றும் வலிக்காது அது எப்படி செருப்பில் அடிச்சான்னு வலிக்கும்னு நினைக்கிறீங்களா சுகமாக இருக்கும் ப்ரைஸ் ஆமாம் அது கொஞ்சம் நல்ல சாஃப்டான செருப்பில் அடித்தா என்ன பண்ணும் வலிக்காதான அவமானம் அதே தான் யூதனுக்கு வலதுகள் தெரியுங்களா லெஸ்ஸர் ஸ்ட்ரோக் என்ற அர்த்தம் அது பலமாக அடிக்காத அடின்னு அர்த்தம் வலது கண்ணத்தை கா இடது கன்னத்தை காட்டுன்னா இதில் அடிக்க போகிறான் எப்படி அடிப்பான் வர வரப்போகுது அடுத்த அடி அதுக்கு ஒன்றால் முடியுமான்னு தான் கேட்டார் ஏசு சரி போகட்டும் இப்படி சொன்னவர் அவர் அடித்த போது என்ன பண்ணார் என்னை ஏன் அடிக்கிறேன்னு கேட்டார் பாருங்க நான் தப்பு செய்திருந்தால் நீ என்ன அடி நான் தவறு செய்யாத போது என்னை அப்படின்னா எங்களுக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னீங்க எங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கலாம்ல ஒருத்தர் எவனாவது அநியாயமாக அவனை அடித்தான்டா நீ என்ன பண்ணு ஏன்ட்டேன் ஏன்டா என்னை அடிக்கிறேன்னு கேளு அப்படி சொல்லியிருக்கணும்ல சொல்லியிருக்கணுமா ஏ எனக்கு வேதத்தில் புரியாத நிறைய பகுதிகள் அதில் இது ஒன்று ஏசுனாத பார்ப்பேன் கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்பேன் நான் இதை ஏண்டவரை நீங்கள் மாதிரி சொன்னீங்களே ஏன் அப்படி செய்தீங்க அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா செய்யாத தவறுக்கு ஏசு அடிக்கப்படும் போது ஏசுவால் என்ன செய்ய முடியல தாங்க முடியலன்னு தானே அர்த்தம் தப்பு செய்தால் அடி நான் தப்பு செய்யாமல் இருக்கன்னு ஏன் அடிக்கிற நான் தான் முதல்ல சொன்னேன் நாம் தவறு செய்து அடிக்கப்பட்டால் அமைதியாக இருப்போம் எல்லாருமே இல்லை செய்யாத குற்றச்சாட்டை கூட அமைதியாக இருப்போம் நம்ம செய்த குற்றத்தை சொன்னால் அமைதியாக இருப்போம் செய்யாத ஒன்று சொன்னால் நம்ம அதிகம் பேசுவோம் இல்லையா ஆனால் என்ன தேவை தெரியுங்களா அந்த பொறுமையை குறித்து சொன்ன வசனத்துக்கு பயன்படுத்துகிற வார்த்தை எப்போ தெரியுங்களா இன் அன்டிசர்வ்டு அஃப்ளிக்ஷன் பாடுகள் வருது எது நமக்கு தகுதி இல்லாத நாம் செய்யாத ஒன்றுக்கு செய்யும்போது தான் நம்ம அதிகமாகி பேசுவோம் பொறுமை நம்மகிட்ட இல்லாமல் போயிடும் ஐந்தாவதாக ஒன்றை சொட்டி காட்டுகிறேன் நன்மை செய்வதில் நம்ம உங்களுக்கு எனக்கு என்ன வேண்டும் பொறுமை வேண்டும் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சோர்ந்து சோர்ந்து போகாமல் போகாமல் செய்து கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்ன வாசிமா சோர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அந்த சோர்ந்து போகாமல் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு தான் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்துக்கு பயன்படுத்த அந்த ஹூப்பமனை எங்கே இருக்குது சோர்ந்து போ இப்போ நன்மை செய்வோம் நன்மை செய்து நமக்கு தீமை பதில் வந்து என்ன பண்ணுவோம் தெரியுங்களா நாம் திருப்பி தீமை செய்ய மாட்டோம் நன்மை செய்கிறத விட்டுருவோம் என்னத்துக்கு என்ன செய்தாலும் அதை குளிப்பாட்டி கொண்டு வீட்டில் வச்சாலும் மறுபடியும் என்ன தான் பண்ண போகுது அங்கே தான் போக போகுது ஏன் பைத்தியமாக நமக்கு அப்படி நமக்கு தோணுது இல்லை ஆனால் இந்த நீ இந்த பொறுமை மிகுந்த பொறுமை எப்போ வேணும் தெரியுங்களா நன்மை செய்து அதனால் நமக்கு என்ன வரும் சோர்ந்து போகிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்போது என்ன இருக்கணும் அந்த பொறுமை தேவை இன்னும் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன் ஆறாவதாக லூக்கா எட்டு பதினைந்து வாசிங்க லூக்கா எட்டு பதினைந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் எப்படி பலன் கொடுக்க முடியும் தெரியுங்களா கனி கொடுத்தல் என்ன தேவை பொறுமை இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் பொறுமை இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் அண்ணன் சொன்னாங்க முப்பது அறுபது சொன்னாங்க இல்லையா சொன்னாங்களா முப்பது என்ன அர்த்தம் அவ்வளோதான் புரிஞ்சுருக்குது அறுபது நாய் இவ்வளவு அவ்வளோதான் புரிஞ்சிருக்கு நூறு நாள் முழுமையாக புரிஞ்சுருக்குது ஆனால் இது மற்ற லூக்கா மார்க்கு சொல்கிறது தான் லூக்கா அப்படி சொல்லலை லூக்கா எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் நூறாம் பலன் கொடுத்தது பாருங்க ஒவ்வொரு வசனமும் எப்படி கொடுத்தது

பொறுமை வந்தால் அண்ணன் சொன்னாங்க உணர்ந்து கொண்டது கேட்ட மாதிரி தான் கிரியை ஆனால் பொறுமை வந்துட்டுன்னு வச்சிங்களேன் என்ன இருந்தீங்களே ஒவ்வொன்றும் நூறு பலன் கொடுக்கும் ஒவ்வொன்றும் என்ன செய்யும் அப்படின்னா இன்ஃப்ரூட் பேரிங் கனி கொடுத்தல்ல உங்களுக்கு எனக்கு என்ன இருக்க வேண்டும் பொறுமை இருந்தால் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய முடியும் நூறாக பலன் கொடுக்க முடியும் கடைசியாக ஒன்று சொல்லி நாம் ஜெபிப்போம் ஏழாவதாக எப்ரேயர் பனிரெண்டு ஒன்று வாசிங்க எப்ரையர் பனிரெண்டு ஒன்று இத்தனை ஒரு விசேஷம் எல்லா அதிகாரத்தையும் ஒரு லிங்க் இருந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் முதல் பாருங்க ஆகையால் அப்படி அப்படி போல இப்படிதான் இருக்கும் ஒரு லிங்க் இருந்துட்டே இருக்கும் அப்போ இந்த எவ்ரே பனிரெண்டு ஒன்ல ஆகையால் ஆரம்பித்த என்ன ஆகையால் பதினொன்னு அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் ஆஃப் ஸ்டால்மெட் இவ்வளவு விசுவாசம் சொல்லிட்டு கடைசி சொல்கிறார் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால நல்ல சாட்சிகளை பெற்றிருந்தும் நம்ம இல்லாமல் என்ன செய்ய முடியாது வைத்திருக்கிறார் ஆகையால் ஆகையால் வாசிங்கப்போ ஆகையால் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்ம யார் சுத்தி நிற்கிறாங்க யார் இவர்கள் ஆபையில் யாரு சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒவ்வொருத்தர் யார் ஒரு விசேஷமானவர்கள் ஆபையில் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு ஆஃப்ரிங் ஸ்பெஷலிஸ்ட்டு அடுத்தது ஏனோக்கு யார் வாக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் சரியா அடுத்தது நோவா யார் பில்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு அடுத்தது ஆப்ரஹாம் யார் ஸ்டார்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு ஈசாக்கு யார் பிளெஸ்ஸிங் ஸ்பெஷலிஸ்ட்டு யாக்கோவ் யார் கிராஸ்டு பிளெஸ்ஸிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டு ராகாவை பார்த்தீங்கன்னா சேவிங் ஸ்பெஷலிஸ்ட் கடைசியாக தான் ராகா வரிசை எல்லாரும் மோசையை பார்த்தீங்கன்னா செலக்டிங் ஸ்பெஷலிஸ்ட் கடைசியில் யார் தெரியுங்களா ராகா பென்னு பரிசு அவள் தெரியுங்களா அவ ஒருத்தினால் எரிகோவின் சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்தது அவள் வீட்டு மாத்திரம் அலங்கத்தில் ஒட்டிட்டு இருந்து பாருங்களேன் காப்பாற்றுறதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யாரு அவன் மாத்திரம் குடும்பத்தை சேர்த்து காப்பாற்றுனா ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலிஸ்ட் தான் ஆனால் கற்று சொல்கிறார் இவங்க இவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் சபையை நீ அதை காட்டிலும் ஸ்பெஷலிஸ்ட் ஆமேன் ஆமேன் ஒன்றே இல்லாமல் அவன் என்ன செய்ய முடியாது முழுமை அடைய முடியாது ஆகையால் மேகம் போட்டு இதற்கு திரளான ஸ்பெஷலிஸ்ட் சூழ்ந்து நிற்க பாரமான யாவச்சியும் யார் நிற்கிறாங்க முதல்ல சுத்தி பரிசுத்தவான்களின் வட்டம் அடுத்தது என்ன வட்டம் பாரங்களின் வட்டம் அடுத்தது பாவங்களின் வட்டம் எப்படி பனிரெண்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னா மூன்று வட்டங்கள் ஒரு வட்டம் என்ன பரிசுத்தவான்களின் வட்டம் ஆபையில் ஆரம்பித்து கடைசி பயன்பாடு பரிசுத்தவான் வரைக்கும் நிற்கிறாங்க அடுத்தது யாரு நமது பாரங்கள் அடுத்தது நம்முடைய பாவங்கள் இதை என்ன செய்யணுமா இவைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு என்ன செய்யணும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முழுமைப்படுத்த முடிக்கிறவரல்ல முழுமைப்படுத்துகிறவரும் ஆகிய அவருடைய நோக்கி என்ன பண்ணுமா பொறுமையோடு ஓடணும் போட்டிருப்பாருங்க ஓட்டம் என்றாலே பேய் மாதிரி ஓடுறது தான் ஆனால் இது என்ன ஓட்டமா பொறுமையாக ஓடமோ இது லாங் ரன் விசுவாச வாழ்க்கை என்பது என்ன தொடன்னு ஓடி ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா அறுபது மீட்டரில் கூட ஹடில்ஸ் அமைச்சர் அறுபது நிமிஷம் பார்த்தீங்கன்னா அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் ஓடி முடிச்சிடறானு ஆளுங்க இன்னைக்கு ஆவிக்குறை ஓட்டம் அப்படி அல்ல லாங் ரன் மிக பெரிய ஓட்டம் இதுக்கு என்ன தேவைப்படுது பொறுமை இல்லாவிட்டால் பாரங்களையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு அவரையே நோக்கி அந்த கிறிஸ்துவை நோக்கி ஓடணும் போட்டு பார்த்தீங்களா அதுக்கு அப்போஹாரான் ஒரு கிரேக்க என்றால் அவே ஃப்ரம் பரிசுத்தவான பார்க்காத உன் பாரங்களை பார்க்காத உன் பாவங்களை பார்க்காத எதை பாரு பரிசுத்தரை நோக்கி ஓட வேண்டும் அதுக்கு என்ன தேவை பொறுமை இந்த பொறுமை இல்லைன்னா சுற்றி இருக்கிற ஊழியக்காரனை பார்த்து எதாவது குறை சொல்ல தோணும் அப்புறம் நம்ம பாவத்தை பாரத்தை பார்த்து புலம்ப தோணும் பாவத்தை பார்த்து நம்ம பயப்படத் தோணும் அவரை நோக்கி ஓடுவதற்கு இதெல்லாம் ஹிண்டன்சஸ் ஒன்று கவனிங்க பாரங்கள் எப்படி தடையோ பாவங்கள் எப்படி தடையோ அதே போல் பரிசுத்தவான்கள் நம்ம சுற்றி வச்சுருந்தா அதுவும் தடைதான் வேணும் சொல்லுது இந்த மூணையும் ஒதுக்கி தள்ளதும் எப்படி பாவத்தை தள்ளணுமோ எப்படி பாரத்தை தள்ளணுமோ அப்படி பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னாடி ஓடுனவங்க தான் நமக்கு மாதிரியாக வாழ்ந்தவர்கள் தான் நமதை மறுப்பதற்கில்லை ஆனால் இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு அவங்க தடையாந்துடக்கூடாது இயேசுவை மாத்திர நோக்கி ஓடுறது ஆப்போகாரம் என்றால் அவே ஃப்ரம் பரிசுத்தவான்கள் ஆபையிலிருந்து கடைசி பரிசுத்தவன் வரைக்கும் நான் சொன்னேன் ஒவ்வொன்றும் விசேஷித்தமானவர்கள் விசேஷமானவர்கள் தான் ஒரு மாதிரியாக தவிர அவங்களை நோக்கி ஓடிடக்கூடாது பாரங்கள் பாவங்களை விட்டு என்ன செய்யணும் விசுவாசத்தை தொடக்கினவர் விசுவாசத்தை அவரை நோக்கி என்ன பண்ணுமா நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை என்ன செய்யணும் ஜப பண்ணலாமா ஜபிப்போமா எல்லாம் கத்த நோக்கி பார்ப்போம் பொறுமையை குறித்து சொல்ல வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் எதை காத்துக்கொள்ள வேண்டும் பொறுமையை குறித்து சொன்ன வசனம் அந்த பொறுமையை குறித்து என்பதற்கு பொறுமை அல்ல சகிப்புத்தன்மையோடு கூடிய பொறுமை மிகுந்த பொறுமை சகிப்பு சகித்து கொள்ளுதல் நான் சொன்ன ஏழு கருத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வார்த்தைகள் அந்த பொறுமை என்பதற்கு இருக்கும் ஆனால் கிரேக்க கிரேக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான் ஹீ மெனோ இந்த வார்த்தை தான் அந்த வெளிப்பட விசேஷம் மூன்று பத்திலும் பயன்படுத்தப்படுகிறது என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்துக்கு ஹீ மெனோ ஒன்றின் கீழ் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் எதன் கீழே அவருடைய பொறுமையை குறித்து சொன்ன வசனம் சொல்ல போனால் அவரது பொறுமையின் வசனம் மறுபடியும் சொல்லுகிறேன் பொறுமைதான் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு அடிப்படையான ஒரு குணாசியம் ஏழு கருத்துக்களை நான் வலியுறுத்தி சொன்னேன் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒன்று பொதுவான ஆவிக்குறை வாழ்க்கை இன் ஜெனரல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டுமானால் இது ஹீப்போமெனோ பேஷன் என்டியூரன்ஸ் அவசியம் இரண்டாவதாக ஊழியங்கள் குற்றப்படாததாயே நாம் செய்கிற ஊழியங்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் அந்த காத்து கொள்ளுகிற அனுபவம் பொறுமையோடு சகிப்புத்தன்மை மிக மிக அவசியம் மூன்றாவதாக நாம் சிருஷ்டிக்க நாம் போது நாம் உபத்திரவங்களை சந்திக்கும் போது நாம் சிற்றைகளை சந்திக்கும் போது வேணும் சொல்லுகிறது பொறுமை அது ஹீப்போமெனோ பேஷன் என்ட்யூரன்ஸ் நான்காவதாக நாம் செய்யாத ஒன்றுக்கு நாம் குற்றஞ்சாட்டப்படும் போது இன் அன்டிசர்வ்டு அஃப்ளிக்ஷன் ஐந்தாவதாக இன் வெல் டூயிங் நற்கிரியைகளை செய்வதற்கு மிகுந்த பொறுமை உள்ள அந்த சகிப்புத்தன்மை வேண்டும் ஆறாவதாக கனி கொடுப்பதற்கு நூறு மடங்கு நீங்களும் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஒன்லி ஹண்ட்ரட் ஃபோல் நாட் தேர்ட்டி சிக்ஸ்டி ஈசாக்கு தேசத்தில் விதை தான் நூறு மடங்கு பலனை பெற்றான்னு சொல்கிறோமே ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நூறு மடங்கு பலன் கொடுப்புக்கு முப்பது என்றால் அறுபது என்றால் வேதம் அதை எதிர்பார்க்கவில்லை பரலோகத்தின் எதிர்பார்ப்பு ஒன்லி ஹண்ட்ரட் ஃபோல்டு அதற்கு தேவை என்ன பொறுமை சகிப்புத்தன்மை உள்ள ஒரு பொறுமை கடைசியாக ஆவிக்குரிய ஓட்டம் கொஞ்ச நேரத்தில் ஓடி முடிக்கிற ஓட்டம் அல்ல அது நித்தியம் வரைக்கும் போகிற ஒரு ஓட்டம் அதுக்கு தேவை என்ன ஹிப்போ மெனோ என்று சொல்லப்படுகின்ற வசனத்தை குறித்த அந்த பொறுமைன்னு போட்டிருக்குதே அந்த பொறுமை கத்த நோக்கி பார்ப்போம் தகப்பனே இந்த பொறுமை எனக்கு தாங்கன்னு கேட்போமா கத்த நோக்கி கேட்போமா தகப்பனே இந்த பொறுமை இருந்தால் மாத்திரமே நான் அந்த வசனத்தை காத்துக்கொள்ள முடியும் அந்த பொறுமையை குறித்து சொன்ன அந்த வசனத்தை நான் காத்து கொண்டால் மாத்திரமே நீங்கள் என்னை காக்குற அந்த அனுபவத்துக்குள்ளே நான் வர முடியும் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பல்வகுப்பாவே இந்த வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் ஒவ்வொருவருடைய பரிசுத்த கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே நோக்கமில்லாமல் எதையும் செய்யாத எங்கள் அன்பு தகப்பன் இந்த தலைப்பை கொடுத்து இந்த வசனத்தை கொடுத்து குறிப்பாக காத்து கொள்ளுகிற அனுபவம் என்னிலும் எங்களிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே ஒரு மகத்துவமான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே இந்த கூட்டங்களை நாங்கள் முழுவதும் பயன்படுத்தி கொள்ள தகப்பனே முப்பது அறுபது இல்லை தகப்பனே நூறாக நூறு படங்கு நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள தெய்வங்களுக்கு கருவை பாராட்டு வீராக எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவையே amen, amen.